நான் பெரும் அதிர்ச்சிக்கு உள்ளானேன். மதுரையிலிருந்து கோவைக்கு ரயிலில் சென்று கொண்டிருக்கிறேன். அதிகாலை பொழுதில் ரயில் அங்கு கோவையை சென்றடைகிறது. வெளியே எட்டி பார்க்கிறேன். என்னை வரவேற்க வந்த தோழர்கள் முகங்களில் மகிழ்ச்சி இல்லை. என்னவென்று புரியாமல் வெளியே வந்த பிறகுதான் எனக்கு செய்தியே தெரியும். அன்னை இந்திராவின் குடும்பத்தோடு மிக நெருங்கி பழகியவன் நான். எனவே ராஜீவின் மரணம் எனக்கு அளவற்ற துயரத்தையும் அதிர்ச்சியையும் அளித்தது. அவரின் அன்பிற்கு பாத்திரமாகி மிக நெருங்கி பழகியிருக்கிறேன். காங்கிரஸ் கட்சி பிளவுபட்ட போது அவர் இந்திரா காங்கிரஸில் சேர்ந்தார். அது எனக்கு பிடிக்கவில்லை என்றாலும் எங்கள் நட்புக்கு ஒரு பங்கமும் வரவில்லை. மதுரையில் காமராஜரின் பிறந்த நாள் விழாவை தேசிய திருவிழாவாக நான் நடத்திய போது அவரையும் அழைத்தேன். எத்தகைய மறுப்பும் சொல்லாமல் சில நாட்களுக்கு முன்னதாகவே வந்திருந்து மதுரை நகரின் மூலை முடுக்கெல்லாம் சென்று விழா குறித்து பிரச்சாரம் செய்தார். இந்திரா காங்கிரஸில் அவர் இருந்தாலும் தலைவர் காமராஜரின் மீது அவர் கொண்டிருந்த அந்த பக்தி ஈடு இணையற்றதாகும். ஒருமுறை அவருடைய கவிதா ஹோட்டலில் உள்ள திருமண மண்டபத்தில் உட்கார்ந்து அவர் பாடல்கள் எழுதி கொண்டிருக்கிறார். இசையமைப்பாளர் எம்எஸ் விஸ்வநாதன் அவர்கள் அவருக்கு எதிரில் உட்கார்ந்து ஹார்மோனியத்தில் ஒரு மெட்டினை வாசித்து காட்டுகிறார். இன்னொரு தடவை என்று சொல்லுகிறார் கவிஞர். மறுபடியும் வாசிக்கிறார், போ போ, இந்த மெட்டுக்கெல்லாம் பாட்டெழுத முடியாது என்று சொல்லிவிடுகிறார் கவிஞர். உடனே விஸ்வநாதன் அந்த இடத்த விட்டு எழுந்து சற்று தள்ளி போய் நின்று கொண்டு, இந்த மெட்டுக்கெல்லாம் பாட்டெழுத முடியாவிட்டால் நீங்கள் என்ன கவிஞன் என்று கேட்டுவிட்டு வெளியே ஓடிவிட்டார். பிடி அவனை என்று கோபத்துடன் எழுந்த கவிஞர் மீண்டும் உட்கார்ந்து கொண்டு யோசனையில் ஆழ்ந்தார். விஸ்வநாதன் மண்டபத்துக்கு வெளியே நின்று மெதுவாக எட்டி பார்த்தார். உள்ளே வா
மெட்டை போடு என்று சொல்கிறார். அவர் வருவதற்கு தயங்குகிறார். பிறகு ஒரு வாராக வந்து அமர்ந்து அந்த மெட்டை வாசித்து காட்ட அற்புதமான பாடல் வரிகள் கவிஞரிடமிருந்து வந்து விழுந்தன. எல்லாம் முடிந்த பிறகு எம்எஸ் விஸ்வநாதனிடம் நான் இப்படி கேட்டேன், ஒரு நாளும் இல்லாத வகையில் நீங்கள் கவிஞரை ஏளனமாக சொல்லிவிட்டீர்களே என்று நான் சொன்னபோது அவர் சொன்னார், நான் அப்படி சொல்லியிருக்காவிட்டால் அவருக்கு ரோஷம் வந்திருக்காது, இந்த பாட்டும் பிறந்திருக்காது என்று சொன்னார். கவிஞர் உள்பட அனைவரும் சிரித்தோம்.